அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே மகிழும் பலியில் அருளை வேண்டுவோம் அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ வேற்றுமை வளர்த்தோம் இருமையை தொலைத்தோம் மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ வேற்றுமை வளர்த்தோம் இருமையை தொலைத்தோம் உள்ளங்கள் தெளிந்து உறவிலும் வாழ்கின்றோம் உள்ளங்கள் தெளிந்து உறவிலும் வருகின்றோம் உமது அன்பு வழியிலே இதை ஏற்றிடுவாயே வாழ்வு மலரவே இதை மாற்றிடுவாயே இறை வாழ்வு தரும் வழியினில் இணைவோம் அன்பு தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூறுவோம் ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக தயவுசெய்து அமருங்கள் இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியின் விசுவாசிகளே பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இன்று நற்செய்தியிலே தோமையாரை பற்றிய நற்செய்தியை செவிமடுக்க இருக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை டிவைன் மெர்சி சண்டே மிசரிகோர்தியா என்ற வார்த்தையை நம் முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் த செகண்ட் இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்றவர் இந்த ஃபௌஸ்தீனாவை பற்றி அவர் இளம் குருவாக இருந்த பொழுது அவர் பெற்ற காட்சியை அறிந்தவர் இயேசுவின் திருதயம் அவருக்கு காட்சி கொடுத்து 12 வாக்குறுதிகளை கொடுத்தது அதில் ஒன்றுதான் வீடுகளில் இதயப்படம் ஸ்தாபகம் செய்து முதல் வெள்ளிக்கிழமைகளில் பாவசங்கத்திலும் செய்து நன்மை வாங்குவது இப்படிப்பட்ட அருமையான கத்தோலிக்க பழக்க வழக்கங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எடுத்து சொன்னதை புனித ஃபௌஸ்தீனா வழியாக அறிந்தவர் ஆகவே இந்த இரண்டாவது வாரத்தை நம் போப்பாண்டவர் இரக்கத்தின் ஞாயிறு த டிவைன் மெர்சி சண்டே என்று கொண்டாடுகிறோம் அந்த படம் இங்கே இருக்கிறது திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக நற்கருணை ஸ்தாபகம் செய்து ஒரு அரை மணி நேரம் நற்கருணை ஆராதனையோடு இந்த இறை இறக்கத்தின் ஜெபமாலை செபிக்கப்படும் ஆண்டவரை போற்றி துதிப்போம் மேலும் இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளை திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு நிகழ்வுகளை தொலைக்காட்சிகளுக்கு முறையே அன்பொலி டிவி ஓலிகிராஸ் டிவி யூஎஃப்எக்ஸ் டிவி அற்புத இயேசு சேனல் சென்னை யூடியூப் இவர்களுக்கு உபயம் செய்கின்ற பேத்ரு சேதரா ஆந்திரே அர்னால் குடும்பம் நத்தாலி ஆப்டிகல்ஸ் பெஞ்சமின் அஜுரூபசாமி குடும்பம் அல்போன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள் ஷபியை குடும்பம் சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம் டெம்பிள் வியூ நிறுவனம் இவர்களுக்காகவும் திருப்பலி கருத்துக்களாக நன்றியாக ட்ரினிட்டி கிராஃபிக்ஸ் நன்றியாக சுகப்பிரசவம் நடந்திருக்கு நன்றியாக ஆரோக்கியராஜ் பிரிஜித் அருள் செல்வி பிரான்ஸ் குடும்பத்திற்கு இறை ஆசிர் கிடைக்க மூன்று பிள்ளைகளுக்கும் தெய்வ பக்தியில் வளர சாரோஸ் தெய்வ பக்தியில் வளர ஃப்ளோரா ராணி கமுதி உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக சிஸ்டர் கிளாரா அலோஷியஸ் கொருக்கமேடு
தீயாவினிருந்து விடுதலை நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்டியான் லெபோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேற சாந்தால் அலெக்சாண்டர் மோம்பரியான் ரியூனியன் ஆவியினர் பெற நன்கு படிக்க வேண்டி நிர்மலா ராணி கருத்துக்கள் நிறைவேற வேண்டி டோமினிக் மாரி ரெஜினா கால்வழி தீர கட்டுக்கள் தீர ஸ்டெஃபானி குடும்ப நலன் வேண்டி ஜஸ்டின் இருதயராஜ் குடும்பம் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற நன்றியாக கரோலின் டீனா தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் சூசைராஜ் ஆண்மேலை பாட்டிக்காகவும் அகஸ்டின் சென்ட் ஆந்திரே தனசெல்வமேரி ஜெரால்ட் ஆண்மேலை பாட்டிக்காகவும் 15ஆம் நாள் நினைவாக அசோக் குமார் 11ஆம் நாள் நினைவாக ஜூலியன் தனபாக்கியம்மாள் ஜலக்கண்ணு அரியபுத்திரி சேவியர் அந்தோனிசாமி திரேசப்பா பிரிச்சர்ட் இவர்களுக்காகவும் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எழுந்து நிற்போம். எல்லாமல்ல இறைவாம் இத்தீர்த்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் எதிரியின் தாக்குதல் அனைத்தையும் தோல்விறச்சுதல் வீராக ஒரு தூதரை அனுப்பி எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாயிருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாப்பிலிருக்க எங்களுக்கு பின்னமிருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து கண்ணே புறப்பட கண்டு அவர்கள் யாவருமே பீடேற்றம் பெற்று கூறுவ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள் அவர் தம் இரக்கம் என்றென்றும் தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூ அவர்கள் யாவரும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் தேவாலய வலப்புறமிருந்து புறப்பட கண்டே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாமல்ல இறைவன் நம்மை நீ இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக உலகினிலே அமைதியும் உண்டாகுக புகழின் ஞானமும் மயில்
உமக்கு ஆராதனை புரிந்து கிறிஸ்து இறைவனே ஆண்டவராமியம் இறைவனே திரு செம்மரியே தந்தையினின்று நேத்தியமா ஜெனித்த இறைவன் மகனே நீர் உலகின் உலகின் பாவம் போக்குபவரேயம்மன்றேத்தருளி தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே காலையில் 4 மணிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கலிபோர்னியாவிலிருந்து என்னுடைய தாய் ராஜம்மா மைசூரில் ஐசியூவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் தயவுசெய்து திருப்பலியில் ஜெபியுங்கள் நாங்கள் தினமும் உங்கள் திருப்பலியை பார்க்கிறோம் ஆகவே இந்த திருப்பலி எங்களுக்கு ஆறுதல் தேறுதல் தர வேண்டுமாய் ஜெபிக்க வேண்டுமாய் கேட்டிருந்தார் விடியற் காலையில் வந்ததினால் இந்த திருப்பலி கருத்துக்களோடு சேர்த்து கொள்ள முடியவில்லை இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது ஆகவே அன்னாருக்காகவும் செபிப்போம் இவ்வாறு பலர் பல இடங்களில் வெகு தொலைவில் நம்முடைய திருப்பலிகளில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்துடன் உலகளாவிய வகையில் இந்த திருப்பலி அனைவருக்கும் மீட்பு தர வேண்டும் என்று செபிப்போம் ஜெபிப்போமாக என்றென்றும் இறக்கமுள்ள இறைவா பாஸ்கா விழாவை மீண்டும் மீண்டும் கொண்டாடுவதால் உம் மக்களின் விசுவாசம் பற்றி அறிய செய்கின்றீர் திருமுழுக்கினால் கழுவ பெற்று தூயாவியால் புதுப்பிறப்படைந்து திரு ரத்தத்தால் மீட்படைந்த உம் மக்கள் இவை அனைத்தையும் தெளிவாக கண்டுணரும்படி அருள்வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 32-35 முடிய அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர் அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை நிலபலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து
திருத்துதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மகள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பதிலுரை. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே, கட்டிடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமழுவோம். பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இரண்டாம் வாசகம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். கடவுளிடம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-6 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவார். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் நாம் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Thank you.
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் 20 திருவசனங்கள் 19 31 வரை அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவருள் ஒருவரான திரும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்பமாட்டேன் என்றார் 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விலாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் மை லார்ட் அண்ட் மை காட் யோவான் 20:28 நீரே என் ஆண்டவர்
नीरे कड़वल अंपान सहोद सहोद इं इन तिरना नम मुन्वर जॉन पॉल द सेकंड पट्टर इं वारे पास्का कालम वारं कोलाहल उयिर्त्त आंडवर तिरुविழாவை கொண்டாடினோம் அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதே இந்த இரக்கத்தின் ஆண்டவரை நாம் நினைத்து நன்றி கூறி அதற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இயேசுவின் திருஹிரதயம் இரக்கத்தின் ஆண்டவர் இவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இந்த பக்தி முயற்சி அமைகிறது எப்படி தோமா नीर आंडवर नीर कड़वल मै गॉड एंड मै लॉर्ड विश्वास प्रकटनते चारो पावे पिड़कोवर वादार एलोम येसुव पगर्कोड़ दूरमें एंगो नमे नाटिल तमिलनाटिल चेन मूं इंडिया नीवे तांगी सेंट थॉमस माउंट लिटिल माउंट सैदापेटे सांतोम मूं इंडम तोमयारे नमक का चरत्र पेर एद वारोनारा वार आगे इंटे और क्रिस्तव रे स्टेशन अंट थॉमस माउंट रे स्टेशन अडतकूर रैलवे स्टेशन मेरे एम क फ्रांस को போனீங்கனா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் ஏறக்குறே ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கும் ஒரு செயின்ட் பேர் செயின்ட் ஆகஸ்டின் செயின்ட் பனவென்ச்சர் செயின்ட் ஜோசப் க்ளூனி அப்படி எல்லாம் நிறைய இருக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இந்தியாவுல அப்படி கிடையாது கிறிஸ்தவத்துக்கு ஆனால் கிறிஸ்தவத்துக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது செயின்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று அப்படி என்றால் அரசாங்கமே இதை ஒத்துக்கொண்டு தோமையார் இங்க வந்தார் அப்ப தோமையார் குன்று परंगी मले मुना वेलकार अंगा वेयर अरंगी पेर आगे परंगी मले इन परंगी मल कड़िया तोमयार कुंरु अनेक पिगले मरे कल पिगले नान अगे अड़ते टूर से अलयतुकाल नार्य पार्कल आलय तर उमयारे अरंगे वड़ी पाली मोल आंडवे कड़वे एल्तार इन अगर पड़म रोम नाला अगर रर्ष ना तंगे और स्टूडेंटा तंगी टेक्निकल स्टडी अगे तंगी चाप्लिन आगे दिनम दिन अगे तिरपल अीडे अोमार अच्छिल पक मापड़ माला पड़े और अंकुरी अंतर रतम अलय पल व अहिंकोर्चुगीस अड़चिड़वा इंग्लिशकार अड़चिड़वा फ्रेंचकार अड़चिड़वा इतमारी मारी मारी वोद आलय नील इत कट आलय इंजरमार नरण आराधने आलय चापल अडत அப்படி அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அந்த கடகாலில ஒரு படம் ஒன்று கிடைத்தது அந்த படத்தில் மீது கடப்பாரை பட்டு பொழுது ரத்தம் குபுகுன்னு வந்ததாம் உடனே எடுத்து பார்த்தா மாதா படம் அந்த மாதா படம் லூகாஸ் எழுதியது லூகாஸ் ஒரு ஓவியர் லூகாஸ் ஒரு மருத்துவர் லூகாஸ் ஒரு சிறந்த ஒரு அறிவாளி அவர் நற்செய்தியில அதெல்லாம் தெரியும் அவர் எழுதி கொடுத்த மாதா படத்தை தோமையார் எடுத்து வந்தது इतने आंकालम इतना समीपी ना पोनबूद केटे माता पड़ते काम अगे पकड़ कटे मिवर अच्छा फादर अच्छी आगे अंपकल शिथिल अड़मेद पत्रको इन मकल पारवे की वे चार आगे इवेल चरित्रपूर्व नम कण्को इनमें नम्बर विश्वास वलर्चाम कुटेपोल स्टंटड ग्रोथ कारण केरलकारा से तामस क्रिस्टियन से तामस अंकाल आकने परंरे परंरे वंशावलिया वह क्रिस्तर चलवा
நாமெல்லாம் ஏறக்குறைய சென் சேவியர் பிரான்சிஸ் சேவியர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். பிரான்சிஸ் சேவியர் இந்த கடற்கரை ஓரமாக வந்து நிறைய இடங்களுக்கு இயேசுவை போதித்தனால் நம்முடைய மூதாதையர்கள் வந்திருக்கலாம். எது எப்படி இருப்பினும் 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த கிறிஸ்துவ நற்செய்தி தோமையாரால் இந்திய நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அது அப்படியே மங்கிய நிலையில் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு விளக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். திரி கருகி போயிருந்தால் திரியை திரிச்சு விட்டுட்டு விட்டால் நல்லா எரியும். அப்படியே இருந்தால் எரியாது, மங்கி போய் நிற்கும், இன்னும் தூசி படைஞ்சிருக்கும். ஆகவே என்ன செய்வோம்? நம்முடைய விசுவாச விளக்கு இன்னும் தூண்டப்பட்டு எரிய வேண்டும். எரியும் பொழுது நமக்கும் ஒளி பிறருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். தனக்கே தாளம், தம்பிக்கு தயிர் சோறு அப்படின்வாங்க. நம்மகிட்டே விசுவாசம் இல்லைன்னா, நம்மகிட்டே விசுவாச வளர்ச்சி இல்லைன்னா பிறருக்கு எப்படி கொடுக்க போகிறோம்? இந்த விசுவாசமானது பொங்கி வர வேண்டும். எப்படி பால் காய்ச்சினால் பொங்கி வருகிறதோ அதே போன்று இந்த விசுவாசமானது பொங்கி வளர்ச்சி பெற்று இன்னும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய சொல், செயல், சிந்தனை, செயல்பாடுகள் இருத்தல் வேண்டும். அதைத்தான் இன்றைய நாள் இரக்கத்தின் ஆண்டவர் என்று. எப்படி நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றோமோ அந்த இரக்கத்தை பிறருக்கு இந்த நற்செய்தி வாயிலாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதெல்லாம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று கணித்து பார்த்தோம் என்றால் 1000 காரியங்களை செய்ய முடியும். இந்து பாடலில் ஒன்று இருக்குது, எங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனே உனக்கு 1000 தெல்லேனம் கொட்டோமா அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரே, கடவுளே, நீ எவ்வளவோ பெரியவர், உனக்கு 1000 துதிப்புகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம கூட ஒரு திருவழிபாட்டு பாடலை பாடும், 1000 துதிப்பாடல் என்ன, ஆண்டவா உமைப்புகளை, ஆண்டவா உமைப்புகளை, 1000 துதிப்புகள் பாடலாம். இதோ இப்பொழுது கூட நாம் இரக்கத்தின் ஆண்டவரை ஒரு செபமாலையாக பாடி ஜெபிக்க இருக்கின்றோம். திருப்பலி முடிவில் இவைகள் எல்லாம் பக்தி முயற்சிகள், நம்முடைய பக்தியை விசுவாசத்தை வளர்க்கக்கூடியது, சரிதான். ஆனால் இதன் வழியாக பிறருக்கு எதை கொடுக்கின்றோம்? இப்பொழுது நாம் செய்கின்ற இந்த திருப்பலி, இந்த திருவழிபாடு எத்தனையோ பேருக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதில் இந்துக்கள் இருப்பார்கள், முஸ்லீம் இருப்பார்கள், கடவுள் நம்பிக்கை இருப்பார்கள், நம்பிக்கையெல்லாம் இருப்பாங்க, காஃபி குடிச்சிட்டு பார்ப்பாங்க, இட்லி தின்னுட்டு பார்ப்பாங்க, வீட்டை பெருக்கிக்கிட்டே டிவி பார்ப்பாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அவர்களுக்கு இதை கொடுக்கின்றோம். நீ பார்த்தாயானால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயானால், உன் உள்ளத்தை தொடுமானால் நிச்சயமாக நீ மீட்பு பெறுவாய். ஆகவே கொடுப்பது நம்முடைய கடமை, பெறுவது அவர்களுடைய சாமர்த்தியம், அவருடைய தகுதி. தகுதி இருந்தால் பெறுவார்கள், தகுதி இல்லை என்றால் பெறமாட்டார்கள். கொடுக்கிறேனா, கொடுக்கிறோமா, செய்கிறோமா, இதை நாம் பார்ப்போம். As Thomas touches Christ is over, won over to believe, every doubt is cast aside by him and our faith is strengthened as well. Saint Gregory the Great, பெரிய கிரகோரியார், தோமா இயேசுவை தொட்டதால் நம்பிக்கை கொள்கிறார், எல்லா சந்தேகமும் விலக நம்பிக்கை பலப்படுகிறது. சந்தேகத்தோடு கேட்டார், உண்மைதான். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ, அவர் போய் செக் பண்ணல, காட்டுங்க நான் பார்த்தாதான் சொன்னதான் செஞ்சாதான் செய்வேன் அல்ல சொன்னார். ஆனால் ஆண்டவர் காட்சி தந்ததும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று தாழ்பணிந்தார். அவருடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டது. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல அவர் செயல்படுகிறார். இந்திய நாட்டிற்கு வருகின்றார், இயேசுவை நமக்கு தந்தார். If you want to strengthen your faith, do not augment your arguments, but weed out your passions. Blaise Pascal. உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டுமென்றால் விவாதங்கள் செய்து கொண்டிருக்காதே, இந்த வீணான பற்றுகளை அகற்றிவிடு, உன்னுடைய விசுவாசம் வளரும். ஒருத்தர் வீடை சந்திக்கும் போது கேட்டேன், அவங்க அம்மா பூசிக்கு வருவாங்க, பிள்ளைகள்லாம் பூசிக்கு வருவாங்க, ஐயா வரமாட்டார், ஏன் ஐயா நீங்கள் பூசிக்கு வர மாட்டேங்கிறீங்க, அவங்கள பூசையில் காண்டது இல்லையே அப்படின்னு கேட்டேன். இதுக்கு திருச்சபையே ரொம்ப கெட்டுப்போச்சு ஃபாதர் அப்படின்னு. அப்படியா, என்ன கெட்டுப்போச்சு? பக்தியே கிடையாது. என்ன பக்தி கிடையாது? முன்பெல்லாம் நாங்கள் முட்டி போட்டுட்டு நன்மை வாங்குவோம், இப்போ நின்றுக்கிட்டே நன்மை வாங்குறாங்க. முன்பெல்லாம் நாக்கில் நன்மை வாங்குவோம், இப்போ கையில் வாங்குறாங்க. பக்தியே கிடையாது, விசுவாசம் கிடையாதுன்னு. அது சரி, நன்மை எப்படி வாங்கினா என்ன, முட்டி போட்டு வாங்கினா என்ன, நின்று போட்டு வாங்கினா என்ன, கையில் வாங்கினா என்ன, நாக்கில் வாங்கினா என்ன, அது அவங்கவுங்க விசுவாசம். அதுக்கும் உன்னுடைய விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்
அவங்க எப்படியாவது வாங்கிட்டு போறாங்க சரி நீ எப்படி வேணாலும் வாங்கிட்டு போ நான் முட்டி போட்டு தான் வாங்குவேன் அப்படி சொன்னா பங்கு சாமியார் மாட்டேன்னு சொல்லப்பட்டார் கொடுத்துட்டு போ இது ஒரு மான தனி ரகம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கொடுப்பாரே தவிர கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் கையில வாங்குறியா நாக்கில் வாங்குறியா வாங்கிட்டு போ ஒரு எதுவும் கட்டாயம் கிடையாது வாங்குவது என்பது பெரிதல்ல எத்தகைய விசுவாசத்துடன் வாங்குகிறாய் என்பது தானே முக்கியம் அப்புறம் கேட்டேன் சரி எப்பயாவது கோயிலுக்காவது போவீங்களா இல்லையா போவேன் ஃபாதர் வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு போவேன் மொட்டை போட்டு வந்துடுவேன் ஆஹா போதும் இதுதான் விசுவாசம் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட்டு வந்தால் தீந்து போச்சு அவருடைய கடமை இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறோம் ஆகவே உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வீணான விதண்டாவாதமான இந்த வாதங்களை விட்டுவிடு ஆண்டவரிடம் வந்து தாழ்ந்து பணிந்து மன்றாடு ஆண்டவர் உனக்கு ஆசீர் அளிப்பார் ஆறுதல் அளிப்பார் விசுவாசம் வலுபெற வாதங்களை வளர்க்க வேண்டாம் உன் பற்றுகளை களைந்தெறி ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல்லிருளை நாதா நீங்க ஒரு ஞான விளக்கானாயோ என்னை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பல வகையான இருள் என்னுடைய ஞானத்தையோ புத்தியையோ விரிவையோ நல்ல குணத்தையோ தடுக்கின்றவைகள் ஏராளம் குறுக்க வந்து இந்த கொம்பு சீ விடுவாங்க சில பேர் ஆ போ சொல்லு அப்படி சொல்லு இவைகள் எல்லாம் இருள் என்னை மறைக்கின்ற இருள் இதை நீக்க இறைவா நீ ஒரு ஞான விளக்காவாயோ கையில் ஒரு விளக்கு இருந்துதான் நமக்கு தெரியும் போகின்ற வழியில் அதுபோன்று ஞான விளக்காக இந்த விசுவாச ஒளி இருக்க வேண்டும் இந்த 40 நாளும் இந்த பாஸ்கா திரி எரிகிறதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருக்கக்கூடிய பிரசன்னத்தை இந்த ஒளி வழியாக வெளிச்சத்தின் வழியாக இந்த மெழுகுதிரி வழியாக நம்மிடையே அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறார் நாமும் வீடுகளிலே மெழுகுதிரி ஏற்றி சாமி பீடத்தில் பூ மாலை போட்டு சாம்பிராணி வைத்து ஜெபிக்கும் பொழுது இறை பிரசன்னத்தை அங்கே உணர்கிறோம் உணர வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார் அவன் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் நான் புதுநன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு வெறும் விழாவில் மட்டும் வந்து அந்த வார்த்தை வழிபாடு இந்த ஆரத்தி எடுப்பாங்க வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீப தூப மலர் அஞ்சலி மூணு தட்டை வச்சுட்டு ரொம்ப ஜோதியாக செய்வாங்க பிள்ளைங்களே இங்கே மட்டும் இல்லை வீட்டிலையும் போய் செய்யுங்க உங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் செய்யும் பொழுது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஒரு தட்டு கொஞ்சம் பூ எடுத்துக்க உங்கள் வீட்டிலேயே பூத்த பழராக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை கடையில் வாங்கின மல்லிகைப்பூவோ அல்லது ரோஜா பூவோ ஒரு பூ வச்சுக்க ஒரு மெழுகுதிரி ஒன்று வச்சுக்க ஒரு சாம்பிராணி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு வச்சுக்க எல்லாம் ஒரே தட்டில் தீப தூபம் வளரஞ்சிரி வச்சுக்கோ கடவுள் முன்னாடி அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே அவ்வளோதான் இது செய்ய முடியாதா பிள்ளைங்க புது நன்மை உறுப்பு கற்றுக் கொடுத்துருக்கேன் யாராவது செஞ்சுருப்பீங்களா ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேங்க இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருங்க அவ்வளோதான் அப்புறம் என்ன விசுவாச வளர்ச்சி வரும் ஒவ்வொரு தரையும் இந்த புது நன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் பீடத்திலிருந்து எப்படி திருப்பலி பூசை காண்பது எப்படி பக்தியாக இருப்பது இங்கே தியான பாடல் பாடாமல் ஒருத்தர் ஒருத்தர் நோண்டிகிட்டு இருக்கான் அந்த பெசங்கவனிகா நோண்டிகிட்டு இருக்கிறான் இவெல்லாம் உறுதி பூசல் வாங்க போகிறான் புது நன்மை வாங்கிட்டு உறுதி பூசல் வாங்க போகிறான் பதில் உரை பாடல் அங்கே இருக்குது எல்லாரும் பாடுறாங்க டிவியில் வருது உலகம் பூரா பாடுது நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பாடாமல் இருக்கிறீங்க எப்படி விசுவாசம் வளரும் முன்த்து கவனிக்க வேண்டாமா என்ன சொல்கிறாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறமே எப்படி வரும் விசுவாசம் வராது நாலு பேர்ல ரெண்டு பேர் நல்லா பாடுவான் சத்தமா பாடுவான் வெரி குட் ஆண்டவரை அறிக்கையிட வேண்டும் விசுவாச அறிக்கை இவைகள் எல்லாம் யாதும் தெரியாது என்னை மறைத்த வல்லுரை நாதா நீக்க நீ ஒரு ஞான விளக்காவாயோ என்னுடைய ஞான விளக்கு என்றால் இந்த இருள் எல்லாம் மறைந்து எனக்கு அருளை கொடுக்கிறது A strong faith sees the invisible Believes the incredible and receives the impossible. அருமையான ஆங்கில வார்த்தைகள் இவையெல்லாம் உலகம் சொல்லுகிறது இன்விசிபிள் பார்க்க முடியாது இன்கிரெடிபிள் நம்ப முடியாது இம்பாசிபிள் முடியாது இதெல்லாம் உலகம் ஆனால் விசுவாசம் இவைகளை செய்யும் ஆழ்ந்த விசுவாசம் மறைந்திருப்பதை காணும் நம்ப முடியாததை நம்பும் இயலாததை பெறும் அதுதான் விசுவாசம் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது லட்சிய சிகரமே நிறைவா நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது என் அறிவு புதையல் என் இறைவா நான் பெருங்கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது அமைதி தீவு முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமுடைய வார்த்தைகள் தேடுதல் என்பது மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்த தேடுதல் இறைவனை தேடி பார்க்கும் பொழுது
அனுபவம் நாம் தாபோர் மலையில் பார்க்கலாம். அந்த ராயப்பர் அருளப்பர் யாகப்பர் மூன்று பேருக்கும் அந்த இறை தரிசனம் கிடைத்ததும் ராயப்பர் என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் என்று தெரியாமல் அந்த எக்ஸ்டசி அந்த இறைவனுடைய பரவசத்தில் ஆண்டவரே உமக்கொண்டு எலியாசுக்கொண்டு மோயிசனுக்கொண்டு மூன்று கூடாரங்களை அமைப்போம் இங்கேயே தங்குவோம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அவருக்கு வேண்டாமா? அவருக்கு இல்லை, தேவையில்லை, தன்னலம் மறந்துவிடும். இயேசு சொல்றார், அப்பா இது காட்சி, இறங்கி போய் சமதளத்தில் போய் வாழணும், வாழுகின்ற வகையிலே நீ இறை தரிசனத்தை நீ வாழ வைப்பாய். இந்த தேடுதல் என்பது பெருங்கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறாய், நீ கண்டிப்பாக இறைவனுடைய அருளை ஆசிரை பெற முயற்சி செய். ஜீசஸ் கிரைஸ்ட் டெட் அண்ட் ரெசரெக்டட் இஸ் a supreme manifestation and acting of the divine mercy. Pope John the Paul II. அதுதான் இந்த இறை இறக்கத்தின் ஞாயிறாக இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து இறை இறக்கத்தின் மிக வெறி மிகப்பெரிய வெளிப்பாடு, த ரெவலேஷன். கடவுள் தன்னுடைய அந்த ஏக மகனை கொடுத்து இந்த இறக்கத்தினுடைய தன்மை வெளிப்படுகிறது. எனக்கு ஒருத்தர் பிரான்ஸிலேருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், ஒரு கணிப்பு கடிதம். புனித அந்த குருத்து ஞாயிறிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகளை பார்த்து அந்த மறையுறை எல்லாம் கவனித்து நடப்பவைகளை எல்லாம் பார்த்து ஒரு கணிப்பு கொடுத்துருக்கிறார். அந்த கணிப்பில் இந்த இறை இறக்கத்தின் இந்த எவ்வாறு கடவுள் உலகத்து தன் ஒரே மகனை அளிக்க சித்தமானார் என்பதை பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு கதை சொன்னேன், அந்த பிரிட்ஜ் என்ற ஒரு வீடியோ திரைப்படத்தின் கதை சொன்னேன், அதை மிகவும் பாராட்டியும், இந்த முருகையனை பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன், அதையும் பாராட்டியும், எவ்வளவு தூரம் கூர்ந்து கவனித்து இருக்கிறார். எங்கேயோ இருக்குது பிரான்ஸு, டிவியில் பார்த்து குருத்து ஞாயிறுலேருந்து பாஸ்காயர வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்துருக்கிறார். உங்களை யாராவது செய்ய முடியுமா அப்படி? இன்றைக்கி நடந்த பிரசங்கத்தை கேட்டாவே திருப்பி தெரியாது. கவனிக்க வேண்டும். பொம்பளை பிள்ளைங்களை ஒருத்தரையும் காணாம், புது நன்மை உறுதி பூசல் பாங்க, இனிமேல் கூட்டம் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க அடுத்த வாரத்திலேருந்து. Divine mercy in Latin misericordia, which means mercy, comes from two words, miseria and cor. Misery and all, misery and cor and all, heart. இரக்கமும் இதயமும் இணைந்து இறை இரக்க ஞாயிறாக. காயங்கள் அன்பின் அடையாளங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஐந்து காயங்களும் அன்பின் அடையாளங்கள். அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இயேசு தன் இரு கரத்தை விரித்து தன்னுடைய காயங்களை காட்டி, உனக்காக நான் காயப்பட்டேன், எனக்காக நீ என்ன செய்தாய், என்ன செய்கிறாய், என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்விகளை நமக்குள் எழுப்பலாம். பீஸ் பி வித் யூ. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் நமக்கு தோன்றும் பொழுது சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று கூறிதான் வாழ்த்துகிறார். ஒட்டிய வயிற்றோடு சிலர் சுருண்டு கிடப்பதும், ஓங்கி அச்சத்தில் உறைந்து கிடப்பதும், உடைந்த உள்ளத்தோடு ஒடுங்கி கிடப்பதும், முடமான கனவுகளுடன் முடங்கி கிடப்பதுமா அமைதி என்கிறீர்கள்? உடன்பாடு இல்லை எனக்கு. ஓடி விளையாடும் குழந்தைகளின் கூச்சல், ஆடி மகிழும் கால்களின் பேரோசை, கட்டவிழ்த்து விடப்பட்ட நாவுகளின் பேச்சு, களிப்புடன் பாடும் தந்தையின் குரல், பளிச்சிடும் அமைதி இதுதான். கொடிகளுக்கு விடை கொடுப்பதும், கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும், நிலமற்றோருக்கு விளை நிலம் கொடுப்பதும், உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் தான் உண்மையான அமைதி. பிரைன் ரென் என்பவருடைய ஆங்கில கவிதை தமிழாக்கம் செய்யப்பட்டது. போர் தளவாடங்களுக்கு எவ்வளவு செலவாகிறது தெரியுமா? நாட்டிலே இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அதிகபட்ச செலவு போர் தளவாடங்களுக்கு மிலிட்ரிக்காகத்தான், மீதி தான் மற்றதுக்கெல்லாம். போர், கலகம், சண்டை, சச்சரவு, நாட்டை காப்பாற்றுதல், இராணுவ வீரர்கள். இந்த போர் சண்டை இல்லை என்றால் நாட்டின் சுபிட்சம் மிக மிக அதிகமாக வளரும். ஆண்டர்ஸ் என்ற மலை மீது இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுரூபம் இவ்வாறு உருவாக்கப்பட்டது. ரெண்டு நாட்டுக்கும் இடையே சண்டை, ரெண்டு நாடும் கிறிஸ்துவ நாடு தான், ரெண்டு நாடும் துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுக்கு காத்திருக்கிறாங்க. ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அதிகாரிகள் பாதிரியார்களும் மேற்றாணியார்களும் அவர்களுக்கு அமைதியை சொல்கிறார்கள், விட்டம்பாடுன்னு இல்லை, கடைசியாக ஒரு வழிக்கு அமைதிக்கு வராங்க, பிறகு ஒப்பந்தம் செய்கிறார்கள், இனி நாம் சண்டையிட மாட்டோம். அப்படி சண்டையிட
ஆத்மாவில் இருக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். எல்லா தளவாடங்களையும் ஒன்று சேர்த்து உருக்கி ஒரு பெரிய இயேசுவின் சுரூபத்தை உருவாக்கி இந்த மலை மீது வைப்போம். அந்த மலை மீது இப்பொழுது இருக்கிறது. சமீபத்தில் ஒரு பலமான மின்னல் அடித்து அந்த பெரிய கையில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, உடஞ்சிருச்சு, மின்னல் உடஞ்சிருச்சு. அதை ஏறி ரெண்டு பேர் இதெல்லாம் லைஃப் சேவிங் ஜாக்கெட்டெல்லாம் கட்டிக்கிட்டு மேலே ஏறி போய் ரிப்பேர் பண்ணாங்க. அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொண்டோம். நிறைய பேர் அப்படியே சிலுக்கக்கூடிய வகையில், மலையே உயரம், அதில் உயரமான சிலுவை, அந்த சிலுவையில் கையில் உடஞ்சி போச்சு, அதை போய் ரிப்பேர் பண்ண போகிறாங்க. எவ்வளவு தைரியம்! ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக துணிந்து செய்கிறார்கள். அங்கே இருந்து செல்ஃபோன் அங்கேருந்து சொல்கிறாங்க டைரக்ஷனுக்காக, நான் இங்கே பத்திரமா தான் இருக்கிறேன், ஒன்றும் என்னால் எனக்கு ஒன்றும் பயமில்லை, அச்சமில்லை என்று சொல்கிறார். பேசுதெல்லாம் அங்கே கேட்டது. அவ இவங்களெல்லாம் எதற்காக? போர் வேண்டாம், அமைதி வேண்டும். போர் தளவாடங்களுக்கு பதிலாக கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும், நிலமற்றோருக்கு விளை நிலம் கொடுப்பதும், உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் தான் உண்மையான அமைதி. பிறர் பசித்திருக்க நான் மட்டும் விருந்து கொண்டாடலாமா? அதுதானே இந்த பணக்காரன் செய்த தவறு. அவன் எதுவும் தப்பு செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்து கொள்ளாமல் அவன் மட்டும் சாப்பிட்டான். இன்னும் சொல்ல போனால் அந்த கை தொடச்சி போடுற ரொட்டி துண்டை தன்னுடைய நாய்களுக்கு போட்டான். அதை அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டிருந்தாவது அவனுக்கு வயிறு கொஞ்சம் குளிர்ந்திருக்கும். இந்த ரொட்டியின் வழியாக இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் துடைப்பாங்க. அந்த காலத்தில் பேப்பர் நாப்கின், துணி நாப்கின்லாம் கிடையாது. கையில் இருக்கக்கூடிய எண்ணெயை துடைக்கணும்னா ரொட்டி துண்டை எடுத்து துடைப்பது. அந்த பழக்கம் இன்னும் கூட வருது. உறுதி பூச சமயத்தில் இப்படி வைப்பாங்க, ரொட்டி துண்டு, எலுமிச்சம்பழம், சோப்பு, பிஷப் கை கழுவுறதுக்கு. அதெல்லாம் தேவையில்லாது, அந்த காலத்துலேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நல்லா துண்டு இருக்குது, துடைச்சிக்கலாமே. அந்த ரூப்ரிக்ஸ் எல்லாம் இப்போ விட்டுட்டோம். நாங்கள் சகோதரர்களாக இருக்கும் போதெல்லாம் அதை கடைபிடித்து வந்தோம். ரொட்டி துண்டு, எலுமிச்சம்பழம் வைக்கணும், சோப்பு வைக்கணும், துண்டு வைக்கணும், தேவையில்லை. எல்லாம் அந்த காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள். இந்த கையில் ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன ஸ்தோலாவோட கையில் ஒன்று இருக்கும். அதெல்லாம் போடுறது அது என்ன தெரியுமா? அது ரோமன் கர்ச்சீஃப். அது கையில் போடுறது ரோமன் கர்ச்சீஃப், வாய் துடைச்சிக்க, முகம் துடைச்சிக்க இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் அந்த காலத்தில். அதையும் அந்த காலத்தில் பூசை ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுவும் கூட இன்னொரு ஒரு 50 வருஷத்தில் இந்த பூசை உடுப்பு மாறிடும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இருந்தால் பாருங்கள். அப்போ இதெல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ். இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸோடு சேர்ந்தது தான் யூனிஃபார்ம் ஷூ. அப்போ இதெல்லாம் வரும். அப்போ எப்போ இந்த காவி வருதோ அப்போ காலில் இது இருக்கக்கூடாது. அது ஆசிய பழக்கம். ஒரு துறவி என்றால் காவி, காலில் செருப்பு இல்லாமல் இருத்தல் ஆசியம். இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி பீடத்தில் இருந்தால் அது வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அப்போ ஆற்றுல கால் பாதி, சேத்துல கால் பாதி இல்லை. ஒன்று இருந்தால் இதில் முழுமையாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு போகணும். காவி வரும்பொழுது காலில் ட்ரெஸ் தான். சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் நீங்கள் ஷூ போட்டுக்கிட்டு நீங்கள் பூசை செய்கிறீங்க, அப்போ இந்த உடுப்பு போட்டால் ஷூ போட்டு ஆக வேண்டும். அதுதான் ரூப்ரிக்ஸ். ஆகவே இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், எது தேவையோ எது முக்கியமோ அதில் கவனம் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாதவைகளில் அல்ல. உலகில் இருந்து பசியை ஒழிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். உண்மைதான், நம்மிடம் இருந்ததை பிறருக்கு பகிர வேண்டும். எங்கே தோழமை இருக்கிறதோ அங்கேதான் கடவுளின் பிரசன்னம் உண்டு. எங்கே கடவுளின் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கேதான் உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உண்டு. இப்பொழுது இந்த புனித பிரான்சிஸ் அஸ்யாருடைய அருமையான ஜெபம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லி இந்த மறையுரையை முடிக்கின்றேன். லார்ட், மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் யுவர் பீஸ். வேர் தெர் இஸ் ஹேட்ரட், லெட் மீ சோ லவ். வேர் தெர் இஸ் இன்ஜரி, பார்டன். வேர் தெர் இஸ் டவுட், ஃபெய்த். Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.
विश्वास नंबिकै तलरा वन्नम अरवणैत्तु मूलम मण्णुलैगिल निलैनाट्टिड उयर्त्त आंडवरिन वल्लमैयै தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தியது போல நாங்களும் உம்மில் ஆழமான விசுவாசம் கொள்ளவும் மேலும் ஆதி கிறிஸ்துவர்களைப் போல நாங்களும் எம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து அன்பு செய்து வாழ உயிர்த்த ஆண்டவரின் வரப்பிரசாதங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது துன்ப துயரங்களில் பங்கெடுக்கும் இம் இறைவா, துயரோருவோர் யாவருக்காகவும் ஜபிக்கின்றோம். துன்பத்தின் மூலமே ஒருவர் இன்பத்தை அடைய முடியும் என்பதை உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் உணர்ந்து வாழவும் பிறரது துன்பங்களில் பங்கெடுத்து இரண்டர கலந்து உமது உண்மை அன்பை செயலில் காட்டும் மாமனிதர்களாக வாழ வரமறல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஒளியம் இம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எம் பங்கு இறைமக்கள் யாவரும் ஒளி பெற்று ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு வாழ உடனிருந்து ஊக்குவித்து உமது ஒளியின் பாதையில் வழிநடக்க
துணைபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எல்லாமல்ல இறைவா உமது மக்களாகிய நாங்கள் விடுத்த இந்த மன்றாட்டுகளை எல்லாம் செவிமடுத்து இவைகளை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஏற்றிடுவீர் எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி பொருளை ஏற்றிடுவீர் எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி பொருளை எங்கள் உழைப்பினையே ஏற்றிடுவீர் எங்கள் வாழ்வினையே ஏற்றிடுவீர் இறைவா இறைவா என்னை முழுதா ஏற்றிடுவீர் ஏற்றிடுவீர் எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி பொருளை உழைப்பின் பலனையே தருகின்றோ எங்கள் உள்ளத்தின் நிறைவினை தருகின்றோ வியர்வையின் விளைவினை தருகின்றோ எங்கள் விலை நீளம் கொடுத்ததை தருகின்றோ படைப்பின் முதல்வனை உமக்காக படைப்பின் முதல்வனை உமக்காக உம் படைப்புகள் கொடுத்ததை படைக்கின்றோம் இறைவா இறைவா என்னை முழுதாய் ஏற்றிடுவீர் ஏற்றிடுவீர் எங்கள் காணிக்கையை எளியவர் படைக்கும் பலி போல் சகோதர சகோதரரே நாம் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும் படி ஜெபியுங்கள் நமது கை நின்று எல்லாமல்ல இறைவா புது பிறப்படைந்த மக்களோடு இணைந்து நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள தாழ்மையுடனுமை வேண்டுகிறோம் உம் திருப்பெயரை போற்றி அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புத்துயிர் பெற்று நாங்கள் திருப்பலியை தகுதியோடு ஒப்பு கொடுத்து நிறைவாழ்வை நோக்கி விரைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார் சாபவென்று உயிர் பூண்டன விளங்கச் செய்தார் ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது தூயவர் தூய
தூயவர் தூயவர் மூவுலகிரை வழுமா தந்தையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும் ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்டபி உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோமும் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவன் நீங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் நாங்கள் தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் பரமன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சுசேபர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்துள்ள இந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். பரலோகத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இந்த அளித்தருளும், எங்களுக்கு நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையை விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
अमद कनिवे मंटाग्रोम उमद इन उदविया पापत विद याद कलकमें नंबर पेरीप वावी मीटपेसु क्रिस्वीन महिच्चन एद्रोम आंवरासु क्रिस्वी अमी उल्ग्रेन अमी उल्न अोल मुड़ी पावे पाराम तिरचन विश्वास कणु समान तंदर तिरवीर आंवे समानोड़ेपरव समान अवत महिवोम समान उलगं पावक इन सेमेल उलगं पावक इन सेमेल आमेन to
உயிர் தரும் உணவே அருள் தரும் உறவே என் உள்ளம் எழுந்து நீ வா என் தேவன் விருந்தே என் ஆன்மை மருந்தாய் என் தாகம் தீர்த்திடவாய் என் தாகம் தீர்த்திடவாய் முழுதும் ஒளியாக நீ வந்தாய் என் வாழ்வு வளமானது என் பாதை முழுதும் ஒளியாக நீ வந்தாய் என் வாழ்வு வளமானது ஒளியாகி வழியாகி வாழ்வெல்லாம் துணையாக என் தெய்வம் நீரல்லவா வழியாகி வாழ்வெல்லாம் துணையாகி என் தெய்வம் நீரல்லவா நன்று நான் பாடுவேன் நாதனை உணர் போற்றுவேன் நன்று நான் பாடுவேன் நாதனை உணர் போற்றுவேன் உயிர் தரும் உணவே அருள் தரும் உறவே என் உள்ளம் எழுந்து நீ வா என் தேவன் விருந்தே என் ஆன்மை மருந்தாய் என் தாகம் தீர்த்திடவா என் தாகம் தீர்த்திடவா நற்கரணை மாலை என்பதால் என்பதால் நான் செய்ய நடக்கிறேன் இயேசுவின் சிந்தனை என்பதால் திட்டங்களில் தெளிவுள்ளது என்பதால் இயேசுவின் இயல்பு என்பதால் ஆமேன். திருமண ஓலைகள் அரியாங்குப்பு பங்கு ஆர்க்கிணிகர் அன்டோனிதாசன் மரியரத்தின மகன் லூர்து சாமிக்கும் பொத்தக்காலான் விளை பங்கு ராஜேந்திரன் ரோஸ்லின் மகள் அன்டோனி சகாய டெல்ஃபினுக்கும் திருமணமாக இரண்டாவது ஓலை சென்னை காமராஜ நகர் பங்கு பாஸ்கல் ஜோஸ்பின் மகன் ஆண்ட்ரூ நயனார் மண்டபம் பங்கு அரியாங்குப்பம் பங்கு நயனார் மண்டபம் முருகன் மார்கரெட் ஷீலா மகள் ஹேமா பிரியாவுக்கும் திருமணமாக இரண்டாவது ஓலை அரியாங்குப்பம் பங்கு நயனார் மண்டபம் அசோக் குமார் சலேத் மேரி மகன் பேட்ரிக் சுசைராஜுக்கும் பூர்ணாங்குப்பம் வீதி அரியாங்குப்பம் பங்கு சி கே ஜெயராஜன் ஷீபா மகள் மேரி சோபா ஜெயராஜுக்கும் திருமணமாக முதல் ஓலை. இந்த திருமணங்களுக்காக செபிக்கவும் தடையிருப்பின் பங்குதந்த இடம் அறிவிக்கவும் கடமை உண்டு. மற்ற அறிவிப்புகள் இப்பொழுது உடனடியாக நற்கருணை ஸ்தாபிக்கப்பட்டு இறை இறக்கத்தின் மன்றாட்டு இடம் பெறும். ஆகவே பிள்ளைகள் உடனடியாக அப்படியே அமர்ந்து இன்றைக்கு மறைக்கல் வகுப்புகள் இல்லை, அதற்கு பதிலாக இந்த ஆராதனை நடைபெறுகிறது. முதலில் நற்கருணை ஸ்தாபிக்கும் பொழுதே ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்ற இரக்கத்தின் பாடலை பாடிய பிறகு இறை இரக்கத்தின் மன்றாட்டு தொடரும். அந்த மன்றாட்டு தொலைக்காட்சியில் அந்த வார்த்தைகளும் இடம்பெறும், இங்கு பாடப்படும். ஆகவே அந்த பாடலோடு சேர்ந்து எல்லோரும் வாய் திறந்து பாட முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகள் வேடிக்கை பார்க்காதீங்க, நல்லா உத்து கவனித்து ஜெபிங்க, தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது.
பக்கத்திலிருந்து நன்றாக கவனித்து பாடி உருக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் விசுவாச வளர்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக இதை உருவாக்கினால்தான் அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். பிறகு தானாக வரும் விசுவாசம், யாரும் தூண்ட வேண்டியதில்லை. படிப்பிலே ஆர்வம் வந்து விட்டதென்றால் வீட்டில் அம்மா அப்பா சொல்ல வேண்டியதில்லை, படி படின்னு சொல்ல வேண்டியது. ஆர்வம் வந்தால் தானாக படிக்க ஆரம்பிப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இருக்குது, அந்த குடும்பத்திலேருந்து எல்லாம் டூருக்கு போகிறாங்க, வெளி ஊருக்கு கோடை வாசல் போகிறாங்க, காரில் போகிறாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு பரீட்சை இருக்குது, நான் படிக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்குறது அபூர்வம். பரீட்சையாக பார்த்துக்கலாம், வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பிள்ளைங்க நினைக்கும். நான் பரீட்சைக்கு படிக்கணும், நான் வரமாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க. பாட்டி வீட்டில் இருந்து பரீட்சைக்காக படித்த பிள்ளை, படிப்பில் ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக இந்த டூருகிறெல்லாம் பிறகு, டிவியெல்லாம் பிறகு, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பிறகு. கிரிக்கெட் மேட்ச்சு இது ஸ்கோர் கேட்டுக்கிட்டே படிக்கிறாராம் அவர். எப்படி படிக்க முடியும்? எண்ணம் ஒரு இடத்துல, இன்ட்ரெஸ்ட் வேறு இடத்துல இருக்காது, இருக்க முடியாது. பிள்ளைகள் இந்த விசுவாச வளர்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக கையில் அட்டை கொடுக்குறாங்க. இங்கே தொலைக்காட்சி பெட்டியில் வருது வார்த்தைகள், வந்து தியான பாடல் ஆங்காங்கு எழுதி தொங்க விட்டுருக்கிறோம். எத்தனை முயற்சிகள், அந்த முயற்சிகளை பார்த்து செய்ய வேண்டாம். ஆகவே பிள்ளைகளும் மற்றவர்களும் சரி, அதில் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். இந்த இறை இறக்கத்தினுடைய ஞாயிறு நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இறக்கத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும், நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்காகவும். நாளையிலிருந்து மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. இந்த புதுரண்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கான ப்ராக்சிமேட் ப்ரிப்பரேஷன், ஜூன் மாதத்திலிருந்து ரிமோட் ப்ரிப்பரேஷன், இப்பொழுது ப்ராக்சிமேட் ப்ரிப்பரேஷன். ஆகவே பள்ளிக்கூடங்கள் லீவு விட்ட பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு வர வேண்டும். ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் விடுமுறை விடப்படும், பிறகு வந்து சேர்ந்து கொள்ளலாம். காலையில் 9 மணியிலிருந்து 12:30 மணி வரை. ஆகவே தயவுசெய்து பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் வேளாங்கண்ணிக்கு போதல், டூர் போதல் இவைகளை தவிருங்கள். பிறகு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அல்லது மே மாதம் கடைசி வாரம் எல்லாம் விடுமுறையாக இருக்கும். மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை மாலை உறுதி பூசல் பேராயர் தலைமையில், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு இந்த புதுநன்மை, அத்துடன் முடிஞ்சது. மே மாதம் கடைசி வாரம் இருக்குது. வேளாங்கண்ணிக்கு போனாலும் சரி, அல்லது கோலாங்குப்பம் நாரியப்பனூர் போனாலும் சரி, எங்கே போனாலும் மே மாதம் கடைசியில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் பிள்ளைகளை எங்கேயும் விடுமுறைக்கு அழைத்து செல்லக்கூடாது. அவர்களுக்கு ஒரு வேளைதான் பயிற்சி, காலை நேரம் மட்டும்தான், மத்தியானம் கிடையாது. ஆகவே 9:00 to 12:30 அதற்குரிய சகோதரர் ஒருவர் வந்திருக்கிறார். ஆகவே மறைக்கல்வி, பாடல்கள், திருப்பலி பயிற்சி, அவை அனைத்தும் கொடுக்கப்படும். ஆகவே தயவுசெய்து பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள், விடுமுறை எடுக்காமல் வர வேண்டும். இப்பொழுது உடனடியாக நாம் ஆசிரியருக்கு பிறகு நற்கரணை ஸ்தாபிக்கப்படும் பாடல் வகுப்பு, ஆண்டவரே இருக்கும் 1000 பாடலை பாடி இந்த ஜெபமாலைக்கு வழிவகுங்கள். எழுந்து நிற்போம், ஆசிர் பெறுவோம். ஜெபிப்போமாக. அன்பான தந்தையை, எங்களுக்காக இறந்து உயிர்த்த இயேசுவில் நாங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தை நாளுக்கு நாள் வளர்த்தருளும். அவரை எங்கள் ஆண்டவராகவும் கண்டுகொண்டு அவருக்கு சான்று பகிர்ந்து வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களாம் டிவி தெரிகிற மாதிரி போய் முன்னாடி போய் முட்டிடுங்க. இந்த டிவியில் அந்த வசனங்கள் வரும், பார்த்து படிக்க வேண்டும். முழந்தால் இருப்போம். அனைவரும் ஆண்டவரே இறக்கும் 1000 பாடல். ஆண்டவரே இறக்கமாயிரம், ஆண்டவரே இறக்கமாயிரம்,
இரண்டு அடிகளுக்கு மட்டும் முழந்தாளிட்டே பாடுவோம். அதன் பிறகு அமர்ந்து பாடுவோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் என்று நற்கருணை நாதருக்கு நம் ஆராதனை ஸ்துதி தோத்திரத்தை சமர்ப்பிப்போம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தேவனே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அமர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம், மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். பரலோக
மன்னாவே ஆராதிக்கின்றோம் மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம் திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம் பெரியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம் திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம் எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகிறோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே ஆராதிக்கின்றோம் சர்வலோகத்தின் தெய்வமே ஆராதிக்கின்றோம் அதிசயமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் சர்வலோகத்தின் தெய்வமே ஆராதிக்கின்றோம் அதிசயமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் ரத்தம் சிந்தி மீட்பவரே ஆராதிக்கின்றோம் கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம் ரத்தம் சிந்தி மீட்பவரே ஆராதிக்கின்றோம் கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம் மன்னிக்கின்ற அக்கிரமத்தை வெறுப்பவரே ஆராதிக்கின்றோம் மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் அக்கிரமத்தை வெறுப்பவரே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் பரலோக ராஜாவே ஆராதிக்கின்றோம் பூலோகத்தின் அதிபதியே ஆராதிக்கின்றோம் பரலோக ராஜாவே ஆராதிக்கின்றோம் பூலோகத்தின் அதிபதியே ஆராதிக்கின்றோம் ஜெயம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் ஜொலிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் ஜெயம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் ஜொலிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் ஆலோசனையின் தெய்வமே ஆராதிக்கின்றோம் உன்னதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம்
ஆலோசனையின் தெய்வமே ஆராதிக்கின்றோம் உன்னதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாக்குமாரா தெய்வமே ஆராதிக்கின்றோம் ராஜாதி ராஜனே ஆராதிக்கின்றோம் வாக்குமாரா தெய்வமே ஆராதிக்கின்றோம் ராஜாதி ராஜனே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வல்லமையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம் அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் வல்லமையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம் அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் மாசற்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் பரிந்து பேசும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் மாசற்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் பரிந்து பேசும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் விலை உயர்ந்த மூலை கல்லை ஆராதிக்கின்றோம் நிலை பெயரா நங்கூரமே ஆராதிக்கின்றோம் விலை உயர்ந்த மூலை கல்லை ஆராதிக்கின்றோம் நிலை பெயரா நங்கூரமே ஆராதிக்கின்றோம் வெற்றி கொள்ளும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் வெளிச்சமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் வெற்றி கொள்ளும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் வெளிச்சமான தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் ஈரெடுத்து பார்ப்பவரே ஆராதிக்கின்றோம் ஆதரவான தெய்வமே ஆராதிக்கின்றோம் ஈரெடுத்து பார்ப்பவரே ஆராதிக்கின்றோம் ஆதரவான தெய்வமே ஆராதிக்கின்றோம் என்னை தாங்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் என்னை பார்க்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் என்னை தாங்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் என்னை பார்க்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் கடல் மீது நடந்தவரே ஆராதிக்கின்றோம்
கடிந்தீரே ஆராதிக்கின்றோம் கடல் நீரே நடந்தவரே ஆராதிக்கின்றோம் காற்றை கடலை கடிந்தீரே ஆராதிக்கின்றோம் சாத்தானை மிதித்தீரே ஆராதிக்கின்றோம் இங்கும் நன்மை செய்தீரே ஆராதிக்கின்றோம் சாத்தானை மிதித்தீரே ஆராதிக்கின்றோம் எங்கும் நன்மை செய்தீரே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் இறுதி இரண்டு அடிகள் இப்பொழுது மண்டியிட்டு பாடுவோம் அதற்கு முன்னால் ஒரு கருத்து அர்ப்பண கருத்து இன்றைக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய இரக்கம் வேண்டுமென்று ஜெபிக்கின்றீர்களோ அவர்களை மனதில் கொள்ளுங்கள் நல்ல உடல்நலத்திற்கு அல்லது பிரச்சனைகளில் இருந்து தீழ்வதற்கு நீண்ட கால நோய்வாய்ப்பிலிருந்து தீர்ப்பதற்கு இந்த ஆராதனையின் நேரத்தினுடைய அர்ப்பணத்தை அவருக்கு கொடுங்கள் இந்த இரண்டு அடிகளையும் மண்டையிட்டு பாடுவோம் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை உங்களிடம் வைக்க விரும்புகிறேன் இந்த 325 ஆண்டை நாம் அர்ப்பணிக்கின்றோம் பல புனரமைப்பு பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் நேற்று ஒரு கருத்து வழிபாட்டு கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது ஃபாதர் சூசைப்பிற்கு ஒரு வளாகம் குழந்தை இயேசுக்கு ஒரு வளாகம் வனத்து சின்னப்பிற்கு ஒரு வளாகம் வனத்து அந்தோணியாருக்கு ஒரு வளாகம் ஏதோ பாதிரி பியோவுக்கு ஒரு வளாகம் நம்முடைய ஆலயத்தில் நிரந்தரமாக நற்கருணை நாதரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆராதனை கூடம் அமைப்பதற்கு வாய்ப்பு உண்டா என்று பேசப்பட்ட பொழுது இந்த இடம் தேர்வானது இந்த இடத்துல அங்கே தேர் இருக்கிற இடத்துல நற்கருணையை ஸ்தாபம் செய்து கண்ணாடி போட்டு இங்கே ஏசி போட்டு இந்த பக்கம் வழி அந்த பக்கமும் வழி யார் வேண்டுமானாலும் வந்து அமர்ந்து அமைதியில் செவிக்கலாம் என்ற ஒரு கருத்து கொடுக்கப்பட்டது அந்த கருத்தை இன்னும் ஆலோசிப்போம் சிறப்புப்படுத்துவோம் இதைவிட சிறப்பான கருத்து இருக்குமானால் இதைவிட வேறு இடம் சிறப்பாக இருக்குமானால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் ஆண்டவர் கேட்டார் சாலமோனை எனக்கு ஒரு ஆலயம் அமைக்க மாட்டாயா என்று கேட்டது போல எல்லாருக்கும் ஒரு ஒரு இடத்தை அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு இருக்கிறது ஏதோ சிறந்த கோவில் அதனுடைய வளாகம் இருக்கிறது அது எல்லாருக்கும் பொதுவானது என்னை வந்து சந்தித்து செபிக்கின்ற இந்த சந்திக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நற்கருணை சந்திப்பு அதை அமைதியிலே இருந்து ஒரு மணி நேரம் ஆராதனை அல்லது 2 மணி நேரம் ஆராதனை அல்லது காலையிலிருந்து மதியம் வரை ஆராதனை எப்படி பசலிக்கா கோவிலில் இருக்கிறதோ இப்பொழுது எல்லா இடத்துலையும் கொண்டாந்துட்டாங்க நெல்லித்தோப்புலையும் கொண்டாந்துட்டாங்க இவைகள் எல்லாம் அடிப்படை தேவைகள் ஒரு பசலிக்காவாக ஆவதற்கு பசலிக்காலாம் சுலபமாக இருக்குது இந்த அடிப்படை தேவைகள் அவ்வப்பொழுது ஆக்கப்பட்டு வந்ததினால் இறுதியாக நான் இறுதி பூச்சி கொடுத்து அந்த பசலிக்காவாக உயர்த்தப்பட்டது ஆகவே இப்பொழுது அந்த ஒரு 325 ஆண்டவருக்கு ஒரு நற்கருணை ஆராதனை ஆலயமாக இந்த ஆலயம் அமைய வேண்டும் அல்லது மாற்று இடங்கள் நன்றாக நம் கண்களுக்கு புலப்பட்டு சிந்தித்து செயல்படவும் முயற்சிக்கலாம் அந்த கருத்தை வைத்து இந்த இறுதி இரண்டு அடிகளையும் பாடி முடித்து மாண்பெயர் பாடி ஆசீர் பெறலாம் பாவமெல்லாம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் பாவமெல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம் சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம் பாவமெல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம் சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம் எங்களுக்காக மரித்தவரே ஆராதிக்கின்றோம் உயிர்த்த இயேசு ராஜா
எங்களுக்காக மரித்தவரே ஆராதிக்கின்றோம் உயிர்த்த இயேசு ராஜாவே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம் பார்த்து வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் நடக்க வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் பார்க்க வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் நடக்க வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் கேட்க வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் துதிக்க வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் கேட்க வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் துதிக்க வைத்த இயேசுவே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம் நன்றி ஆண்டவரே இந்த நேரத்தை எமக்கு கொடுத்ததற்காகவும் இந்த ஜெபிக்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவும் அழகாக பாடிய ரீதா சகோதரியையும் இந்த பூசை நேரத்திலேயே இந்த மன்றாட்டை தட்டச்சு செய்து கணிப்பொறியில் வைத்து உலகமெல்லாம் பார்த்து ஜெபிப்பதற்கு வழிவகை செய்த அன்புலி ஜெயராஜ் அவருக்கும் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் இன்னும் ஊடகங்களின் வாயிலாக பங்கேற்கின்றவர்களையும் இதை மறுபடியும் சேர்த்து வைக்கப்பட்ட யூடியூபிலிருந்து இதை பார்த்து ஜெபிக்கின்ற மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் உமது இரக்கம் என்றும் எங்களை காப்பதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் மாண்பியர் வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காக உயிர்த்தி மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தி, எனக்காக உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. புனித ஆரோக்கிய மாதாவே,
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.